நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்ப சோழன். அக்கா கனிமொழிக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் இடையில் விரிசல். திமுக அரசியலில் ஒரு புதிய திருப்பம். திமுகவில் கனிமொழி அவர்கள் நேரடி அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கென ஆதரவு வட்டமானது உருவாகி இருக்கிறது. எப்படி திமுக கட்சியினரிடத்தில் அசைக்க முடியாத ஒரு தலைவராக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வளர்ந்து வந்து இன்றைக்கி நிற்கிறாரோ, அதே மாதிரி திமுகவில் உதயநிதி அவர்களை தாண்டி கனிமொழி அவர்கள் ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல நிற்கிறார் என்பது மாற்று கருத்து கிடையாது. என்னதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் திமுகனுடைய அடுத்த முகமாக வரணும் என்று திமுகவில் இருக்கிறவங்க முன்னிறுத்தினாலும், இன்னும் ஸ்டாலினுடைய ஆதரவாளர்களே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்ளலை என்றுதான் அர்த்தம். அதுலேயும் திமுகவில் பாரம்பரியமாக வந்தவங்க பல பேரும் வந்து கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி என்று தான் நினைக்கிறாங்க போல இருக்குது. லேட்டஸ்ட்டாக கனிமொழி அவருடைய பிறந்த நாள் விழாவுக்கு பல பேரும் தென் மாவட்டத்தில் போஸ்டர் அடிக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய எதிர்காலமே என்று போஸ்டர் அடித்தாங்க. அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் கிடையாதா அப்படின்ற கேள்வி எழுந்தது. உடனடியாக போஸ்டர்லாம் கூட கிழிக்கப்பட்டது என்று சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக சார்புடைய ஊடகத்திலிருந்து ஒரு அதிருப்தி குரலா அல்லது கனிமொழிக்கென்று ஆதரவு குரலா என்று தெரியல. திடீரென தமிழகத்தின் எதிர்காலமே ஜெயலலிதா மம்தா வரிசையில் அப்படின்னு போட்டிருக்கின்றாரு மாதேஷ். உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப பிரபலியமான யூடியூபருங்க அவரு. உங்களுக்கு நம்முடைய சவுக்கு சங்கர் பற்றி தெரிந்தால் மாதேஷ் அவர்களும் நன்றாக தெரிந்திருக்கும். இன்றைக்கி ட்விட்டர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, யூடியூப் பக்கத்தில் இருந்தாலும் சரி, திமுகவுக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கின்றவர் இந்த மாதேஷ் ஜேர்னலிஸ்ட் தான். இவர் பொறுத்த வரைக்கும் திமுக மீது யார் குற்றச்சாட்டு வைத்தாலும் அதை நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை கூப்பிட்டு பேட்டி எடுப்பார். கடைசியில் அந்த ஆட்கள் தருகின்ற ஸ்டேட்மெண்ட்டே ஒத்துக்கிட்டு போயிடுவார். இன்றைக்கு கனிமொழி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்று போட்டு கீழே மம்தா ஜெயலலிதா வரிசையில் அப்படின்னு போட்டிருப்பது திமுகவுக்குள்ள புகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்டிப்பாக ஸ்டாலின் மற்றும் கனிமொழிக்கு இடையில் ஒரு உறவு விரிசல் இதனால் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்தார். கனிமொழிக்கு திமுகவில் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு திமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக விமர்சிக்க இறங்கினவர், திமுக எதிர்வினை ஆற்றின பிறகு அவர் ஆழமாகவே திமுகவை இறங்கி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் சிறை செல்லுகின்ற அளவுக்கு போயிடுச்சு நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுடைய திமுக விமர்சன அலைகள். கனிமொழிக்கு ஆதரவாக விமர்சனம் வச்சவர் கடைசியில் சிறைக்கு போயிட்டு வந்தார். அந்த மாதிரி தான் இப்போது மாதேஷ் ஜேர்னலிஸ்ட் அவர்களும் கனிமொழி அவர்களை தூக்கி பிடிக்கிறாரு. கடைசியில் இவருக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. எப்போவுமே வந்து பாருங்கள், நம்ம ஒரு விஷயத்தை பேசுகின்ற பொழுது சில நண்பர்கள்லாம் கமெண்ட் செய்து, என்ன ஆட்டியப்பா நீ சொல்கிறது எதுவும் நடக்கலையாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று மட்டும் நல்லா நினச்சிங்க, ஒரு சிலையை உருவாக்குகின்ற போது ஒவ்வொரு சில்லியாக உடைச்சி தான் எடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு சில்லியும் நீக்கி கொண்டே வருகின்ற பொழுது தேவையில்லாத பகுதிகள் அத்தனையும் விலகி நிற்கின்ற பொழுது முழு சிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால் சிலை செதுக்கின ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்ம கண்ணுக்கு தெரிந்துவிடும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆதரவாளர்கள் எழுப்புகின்ற குரல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவருக்கு ஆசையாக உருவாக்குறது. அந்த மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய திமுகவினுடைய அடுத்த முகமாக முன்னிறுத்திக்கிட்டு வருகின்ற பொழுது எதிர்கால தமிழகமே மம்தா ஜெயலலிதா வரிசையில் அப்படின்னு மாதேஷ் அவர்கள் போட்டிருப்பது கண்டிப்பாக நம்ம கனிமொழி அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆசையை தூண்டும். ஏன் தூண்டாதுன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து நம்முடைய மூக்க அழகிரி அவர்கள், நான் ஸ்டேட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் சென்ட்ரலை பார்த்துக்குங்க, நீங்கள் ஸ்டேட்டுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் திமுகவில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மூக்க அழகிரி அவர்களை சென்ட்ரலுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் கலைஞருடைய மகன் என்ற அடிப்படையில் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு வட்டமானது பெருகிச்சு. அவரும் தமிழக அரசியல் களத்தில் இறங்கி திருமங்கலம் ஃபார்முலாவை உருவாக்குனார். அதற்கு பிறகு ஸ்டாலின் என்னங்க ஸ்டாலின், நம்முடைய மூக்க அழகிரி தான் அங்கே அரசியலில் வலுவாக இறங்கி
அரசியல் மாற்றத்தையே ஆளுங்கட்சிக்கு எதிராக வென்று தீர்க்கின்ற ஒரு யுக்தியை கண்டறிந்திருக்கிறாரு. அதனால் தென் மாவட்டத்தில் வந்து அசைக்க முடியாத சக்தியாக மூக்க அழகிரி உருவாகிட்டாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே திமுகவில் எனக்கு தலைவர் பதவி கொடுங்க அப்படின்னா பொதுச்செயலாளர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்க, டெல்லி அரசியலை பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்காகத்தானே திமுகவுக்குள்ளே கொண்டு வந்தோம், திடீர்னு எனக்கு எதிராக எங்கள் குடும்பத்துக்கு எதிராக பேசுகிறேன்னா கிடையாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு மூக்க அழகிரி அவர்கள் கட்டம் கட்டப்பட்டார். கடைசியில் அரசியல் விட்டு ஓடினார். மூக்க அழகிரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் அழகாக அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார், சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார், கேபினட் மினிஸ்டர். ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே போன்றது ஒரு அதிகாரம் மத்தியில் கேபினட் மினிஸ்டருக்கு இருக்குது. அப்படி ஈக்குவலான பவரை வச்சுருந்த மூக்க அழகிரி அவர்கள் அப்படியே இருந்திருந்தார்னா தப்பே கிடையாது. அவங்க ஆதரவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஒட்டி, அடுத்த தமிழகமே, அடுத்த முதலமைச்சரே, அடுத்த திமுக தலைவரே, அடுத்த திமுக பொதுச்செயலாளரே என்று கோஷம் எழுப்புனா, நம்ம ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு இளைஞரணி என்று ஒன்று உருவாக்கி திமுக கட்சியில் பயணப்பட்டாரோ அன்றையிலிருந்து ஒரு நாள் கூட அரசியல் விட்டு விலகி இருந்ததே கிடையாது. மூக்க அழகிரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கு முன்பாகவே வந்து அரசியல் களத்தில் இறங்கி அரசியல் பண்ணியிருந்தாலும் 2006 பிறகு வந்து பெருசாக அரசியலில் கிடையாது. கலைஞர் வெற்றி பெற்ற பிறகு தானே நம்ம மத்தியில் 2011 காலகட்டத்தில் போய் சோனியாகாந்தியிடம் பேசி மூக்க அழகிரிக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இடைப்பட்ட காலத்தில் மூக்க அழகிரி அவர்கள் நேரடி அரசியலில் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக 40-50 ஆண்டு காலம் அரசியலில் கஷ்டப்பட்டு அதிபோதப்பட்டு வளர்ந்து வருகின்ற ஸ்டாலினுக்கு இடையில் அவங்க ஆதரவாளர்கள் மூக்க அழகிரியை கொண்டு வந்து நிறுத்தினா எப்படி இருக்கும்? அந்த ஆதரவாளருடைய கோஷமானது மூக்க அழகிரி அவர்களுக்கு ஆசையை தூண்டுச்சு. கடைசியில் அரசியல் விட்டே போயிட்டார். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி ஆதரவாளர் இருக்காங்க. கனிமொழி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகத்தான் இன்றைக்கு மாற்றியிருக்கிறது. இல்லைன்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்னு திமுக மீது பகிங்கர குற்றச்சாட்டு வைக்கின்ற இந்த காலகட்டத்தில் கனிமொழி அவர்களை கூப்பிட்டு திமுகவுடைய துணை பொதுச்செயலாளராக கொடுப்பாங்களா? ஸோ கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினால் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகத்தான் வளர்ந்திருக்கின்றார். இப்போது மாதேஷ் போன்று தமிழக அரசியலை நெடுங்காலமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதுவும் உதயநிதி அவர்களை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட கனிமொழிக்கு ஆதரவாக எதிர்கால தமிழகமே ஜெயலலிதா மம்தா வரிசையில் அப்படின்னு போட்டிருப்பது ஸ்டாலினுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாதுப்பா, எங்ககிட்ட கனிமொழி அவர்கள் தான்ப்பா இனி கட்சியை காப்பாற்றுவாங்க அப்படின்னு கனிமொழி அவர்களுக்கு இல்லாத ஆசையை தூண்டிக்கிட்டே வராங்க. இப்படி இல்லாத ஆசையை அவருடைய ஆதரவாளர்கள் கனிமொழி அவர்களுக்கு தூண்ட தூண்ட கடைசியில் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் மனக்கஷ்டம் வராதா? இரண்டு பேருக்கு இடையில் விரிசல் ஏற்படாதா? ஸோ இன்றைக்கி இருக்கின்ற உறவு நிறையில் பார்க்கும் பொழுது சங்கமம் நிகழ்ச்சியில் போய் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு என்னுடைய தங்கை வென்று விட்டார் அப்படின்னு வந்து சங்கம நிகழ்ச்சியை பார்த்து பாராட்டிட்டு வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த மாதேஷ் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் வந்து திடீர்னு கலக குரலை ஏற்படுத்துவது எதற்காக? என்ன உள்நோக்குன்னு தெரியல. சமரசம் இல்லாமல் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் இந்த மாதேஷ். ஆனால் திடீர்னு இப்படி சொல்லியிருக்கின்றாரு. அதாவது திமுகவுக்குள்ளே ஏதாவது ஒரு புகழ்ச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு ட்வீட் அவர் போட்டிருக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். திமுகவுக்குள்ளே கலக குரலே வேண்டாம், இல்லைனா மாதேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி மீது ஏதாவது அதிருப்தி இருக்கலாம். நபர் உதயநிதி அவர்களை எங்களை பகைச்சிட்டின்னு வச்சுங்களேன், நாங்கள் கனிமொழி அவர்களை முன்னிறுத்துவோம், அதுக்கப்புறம் உங்களுடைய செல்வாக்கு சரிஞ்சு போய்டும் பார்த்துங்க அப்படின்னு மறைமுகமாக இந்த மாதேஷ் அவர்கள் உதயநிதிக்கு எதிராக வந்து காய் நகரத்தில் பண்ணுறாரா இல்லை கருத்தியில் வைக்கிறாரா எனக்கு தெரியல. கனிமொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் என்றைக்குமே நேரடியாக ஈடுபடலை, அவர் எல்லாமே சென்ட்ரல் அரசியல் தான். அப்படி இருக்கும்போது கனிமொழி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கம நிகழ்ச்சிக்கு அந்த சங்கம நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு பரிசளித்து பாராட்டுகின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த சங்கம நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பறை இசைய இசைத்தவர்களுடைய பறையை வாங்கி கனிமொழி அவர்கள் அடித்து மகிழ்ந்ததாக இருந்தாலும் சரி, அது மாதேஷ் ஜேர்னலிஸ்ட் அவர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தந்திருக்கின்ற பொழுது கனிமொழி அவர்களை பாராட்டும் போது என்ன சொல்லி பாராட்டிக்கலாம் தெரியுமா? எதிர்கால இந்தியாவே அப்படின்னு போட்டு இந்திரா காந்தி சோனியா காந்தி வரிசையில் அப்படின்னு போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், திமுகவுக்குள்ள எந்த குழப்பமும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் ஒரு பெண் சிங்கமாக முதலமைச்சராக இருந்தவங்க,
மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜக கட்சியை வீழ்த்தவே முடியாது என்ற சூழ்நிலை இங்கு இருக்கின்ற தருணத்தில், மேற்கு வங்காளத்தில் மூன்றாவது முறையாக கடந்த காலத்தை விட அதிகமாக கூடுதலாக வெற்றி பெற்று பாஜக வீழ்த்தி வந்திருக்கின்றார் வங்கப்புலி மம்தா பானர்ஜி. ஸோ இப்படி முதலமைச்சராக இருந்தவர்களை அடையாளம் காட்டி தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படின்னு மாதேஷ் அவர்களை அடையாளப்படுத்தியிருப்பது மாதேஷனுடைய குரலா அல்லது கனிமொழி அவர்களுடைய குரலா? அப்படி இல்லை என்றால் நம்முடைய கனிமொழி ஆதரவாளர்கள் எல்லாம் இந்த மாதிரி கனிமொழி அவர்களை பார்க்க ஆசைப்படுறாங்களா? இல்லை உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைமை ஏற்பதற்கு சரியான ஆள் கிடையாது என்பதற்காக இப்போவே வந்து கோடிட்டு காட்டுறாங்களா? ஏற்கனவே நம்ம சீமானை பொறுத்த வரைக்கும் என்னங்க திமுகவில் பெண்ணுரிமை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னா, கனிமொழி அவர்களுக்கு ஒரு 2.5 காலம் ஆட்சி செய்வதற்கு முதலமைச்சர் ஆக்கி பாருங்களேன் அப்படின்னு வந்து சீமானவர்கள் கூட கனிமொழி அவருடைய திறமையை அதிலும் நம்முடைய சீமானவர்கள் சொல்லுவார், பாருங்க கட்சிக்குள்ளே இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிதி நிலைமையாக இருந்தாலும் சரி, நம்ம முதலமைச்சர் ஐயாவை விட கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே கையாள்வாங்க. அதனால் 2.5 வருஷம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆண்டுட்டு போட்டோம், பெண்ணுரிமை பற்றி பேசுகின்றவங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் திமுக அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு 2.5 வருஷம் கனிமொழிக்கு கொடுத்தா என்ன, குறைஞ்சா போயிடும். திமுகவில் முதல்வர் பதவி என்பது கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்ற நிலை வந்த பிறகு கனிமொழி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய மகள் தானே, 2.5 வருஷம் கொடுங்க அப்படின்னு வந்து நம்முடைய சீமானவர்கள் வந்து குண்டை தூக்கி போட்டிருக்கின்ற இந்த தருணத்தில், இரண்டாவது கனிமொழி ஆதரவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணை பொதுச்செயலாளர் பதவி கிடைப்பதற்கு முன்பாக நிறைய போஸ்டர்களும் ஒட்டினாங்க. 3 ஆண்டு கால சோதனை, ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம். அப்பப்போது கட்சியில் பதவிகள் மாற்றம் வருகின்ற போதெல்லாம் இவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கின்ற போது கிடைக்கல. அதாவது தென்மண்டல பொறுப்பாளராக கூட நம்ம மூக்க அழகிரி வகுத்தார அந்த மாதிரி பதவி கூட கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. கடைசியில் கனிமொழி அவர்களுக்கு இருக்கின்ற பெண்கள் மத்தியிலான ஆதரவு, தொடர்ந்து உதயநிதியுடன் நேரடியாக மோதுகின்ற கனிமொழி அவர்களுடைய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது திமுகவிலிருந்து கனிமொழி அவர்கள் ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுக்கப்பட்டது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அணியில் சேர வேண்டியவங்க நேரடியாக இளைஞர் அணியில் சேர்த்தாங்க. அதுக்கு நம்ம கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவித்து திமுகவில் தானே எல்லாருமே இணைகிறாங்க, அது இளைஞர் அணியாக இருந்தால் என்ன மகளிர் அணியாக இருந்தால் என்ன அப்படின்னு ட்வீட் போட்டு எந்த அணியில் மகளிர் இணைந்தாலும் அந்த அணியில் நாங்கள் இணைந்தே வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஏன் அப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேட்கும்போது, திமுகவில் மகளிர் அணி என்று ஒன்று இருக்கின்ற பொழுது நீங்கள் மகளிரை போய் இளைஞர் அணியில் சேர்த்தீங்கன்னா அப்புறம் மகளிர் அணியை டம்மி பண்ணுறீங்களா, நான் கையில் வச்சுருப்பதுனால எனக்கு எதிராக வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற அதிருப்தி குரல் தான் இதன் மூலம் வந்தது. ஸோ இந்த அதிருப்தியெல்லாம் நீளக்கூடாது என்பதற்காகத்தான் துணை பொதுச்செயலாளர் என்ற பதவியை கொடுத்து இன்றைக்கு மகளிர் அணியை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தருக்கு திமுக தந்திருக்கிறது. இப்போது மாதேஷ் போன்றவங்க திமுக பற்றி நல்லா தெரிஞ்சவங்களே வந்து எதிர்கால தமிழகமே அப்படின்னு போட்டு ஜெயலலிதா மம்தா வரிசையில் அப்படின்னு போட்டிருப்பது, உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவிக்கு லாக்கியில்லப்பா, எங்களை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்கிட்ட பேட்டி கண்டுட்டோம், பல உடன்பிறப்புக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை பேசி பார்த்துட்டோம், ஆனால் எல்லோரும் கனிமொழியை தான் பின்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து மாதேஷ் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு ட்வீட்டை போட்டு புயலை கலைப்பிருப்பதுனால, ஏன்னா நம்மலாம் பேசினா திமுகலேருந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அது தனிப்பட்ட விஷயம், ஆனால் மாதேஷ் போன்றவங்கள்லாம் என்ன பேசுகிறாங்க என்பதை பற்றி திமுக கூர்ந்து கவனிக்கும். அதனால் திமுக நம்ம போடுற ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயும், நம்ம சொல்கிற விஷயத்துக்கு எல்லாம் திமுக எதிர்வினை ஆற்றும், நம்ம ஏதாவது தப்பாக பேசினா நமக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா திரும்புவாங்க அப்படின்னு தெரிஞ்சே மாதேஷ் போன்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கால தமிழகமே ஜெயலலிதா மம்தா வரிசையில் அப்படின்னு போட்டிருப்பதுனால அடுத்த முதலமைச்சர் கனிமொழி அவர்கள் தாங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின்லாம் கிடையாது, கனவெல்லாம் காணாதீங்க, எதிர்கால தமிழகமே அவங்க தான், நம்ம முதலமைச்சர் ஐயா இருக்கிற வரைக்கும் இருப்பார், அதற்கு பிறகு கனிமொழி தான் என்று சொல்லியிருப்பது திமுக வட்டாரத்தில் புயலை கலப்பாமல் வேறு என்னத்தை கலப்போம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை மாதேஷை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்கள் மீது அதிருப்தியா, இல்லை முதலமைச்சர் ஐயா மீது அதிருப்தியா, இல்லை உதயநிதி மீது அதிருப்தியா என்னன்னு தெரியல.
ஆனால் இவர் போட்ட ட்வீட்டானது பல பேர் ரீட்வீட் பண்ணியிருப்பதனால இது சமூக வலைதளத்தில் வைரலாவதுனால நாளைக்கு இந்த கருத்தியல் வந்து திமுக தொண்டர்கிட்டையும் கனிமொழி ஆதரவாளர்கிட்டையும் பெருகுகின்ற பொழுது ஏன் எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி எழுகின்ற பொழுது நாம் சொன்ன வாசகம் முதல்வர் ஐயாவுக்கும் கனிமொழிக்கும் விரிசல் அப்படின்ற வாசகம் உண்மையாகாதா? எல்லாவற்றுக்கும் டிஆர் பாலு அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய ஆளுநர் அவர்களை உடனடியாக திரும்ப பெற சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது இது அரசியல் பக்குவமாகத்தான் கையாள வேண்டும். ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி மளிகை கடை வச்சு இன்றைக்கே வித்து தீத்துணும் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி அரசியலில் ஒரே நாளில் மாற்றம் வந்துடலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு அடியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அதே மாதிரி தான் இப்போது நம்முடைய மாதேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியை தொடங்கியிருக்காரா என்ன தெரியல. இன்றைக்கி நடக்கின்ற இந்த யுத்தம் நாளைக்கு வீசலாக கூட வரலாம். ஸ்டேட் அரசியலில் குறிப்பாக முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதிராக திமுகவில் யார் அரசியல் பண்ணாலும் மூக்க அழகிரி உடன் பிறந்த அண்ணனுக்கு நிகழ்ந்தது தான் நடக்கும் என்ற செய்தியை ஏற்கனவே சொல்லி வைத்திருப்பதனால கனிமொழி அவர்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் மாதேஷ் அவர்கள் இப்படி ட்வீட் போட்டார் என்பது நமக்கு தெரியல. இதற்கான முழு விளக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாதேஷ் அவர்கள் தான் விளக்க வேண்டும். நம்ம சொல்லி என்ன ஆவறது? என்ன இருந்தாலும் சரி, ஒரு மனக்கசப்பை இந்த ட்வீட்டானது கண்டிப்பாக உருவாக்கியிருக்கும். இல்லை கனிமொழி அவர்கள் மீதான ஒரு சந்தேக பார்வையை திமுகவினர் இடத்துல உருவாக்கியிருக்கும். தலைமையும் வந்து பார்த்திங்கன்னா கனிமொழி அவர்களை சந்தேகிக்கலாம். ஒருவேளை இவங்களா போடுறாங்களா இல்லை கனிமொழி அவர்கள் சொல்லியிருப்பாங்களா அப்படி சந்தேகம் வந்திருக்காது. சரி நண்பர்களே, இதற்கெல்லாம் விடை காலம் பதில் சொல்லும். உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.